வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போனோட வீடியோவில் கமாடிட்டியோட பேசிக்கை வந்து பார்த்தோம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எங்கே போய் பார்க்குறது, எம்சிஎக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போது வந்து நம்மளுடைய சார்ட்டில், அதாவது நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மத்தில் போய் எப்படி நம்ம அது அந்த ஸ்கிரிப்டை எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய ஸ்கிரிப்ட் உங்களுக்கு உங்களுடைய ட்ரேடிங் சாஃப்ட்வேர்னோ அதில் சர்ச் போயிடுங்க. அதில் போய்ட்டு க்ரூட் ஆயில் பற்றி பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே க்ரூட் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த க்ரூட் ஆயிலுக்கு உண்டான என்னென்னவோ அதெல்லாம் வந்துடுச்சு பார்த்திங்களா. இதெல்லாம் க்ரூட் ஆயில், இது வந்து க்ரூட் ஆயில் வந்து இல்லை பார்த்திங்கன்னா, இதெல்லாம் 100 barrels. இந்த எம் வருது பார்த்திங்களா, இதுதான் க்ரூட் ஆயில் மினி. ஓகேங்களா, இந்த க்ரூட் ஆயில் மினியில் என்ன எம்னா மினி, அதுதான் 5000க்குள்ளே வாங்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000-25,000 வரும். நம்ம ஃபஸ்ட்டு மினிலேயே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த க்ரூட் ஆயில் எம்னா மினி 18 அப்படின்னு பார்த்திங்கன்னா 2018க்குண்டான வருஷம். இது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிப்ரவரி மாதம் முடியும். இந்த FUTனா வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் வாங்கக்கூடியது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஜனவரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம எந்த கான்ட்ராக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் இப்போது ஜனவரி டிசம்பர் அப்படின்னா, டிசம்பர் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஜனவரி இது வாங்கலாம். இப்போ இந்த ஜனவரி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். க்ரூட் ஆயில் எம்மு ஜனவரி ஃப்யூச்சர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சார்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சார்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த சார்ட் பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த க்ரூட் ஆயிலினுடைய சார்ட்டு. இப்போ க்ரூட் ஆயிலினுடைய சார்ட் பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த க்ரூட் ஆயிலுக்கு உண்டான சார்ட்டு. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார்ட் வந்துச்சு. இப்போ இந்த சார்ட்டில் வந்து நம்ம எப்படி பை பண்ணுறது, எதை வச்சு பை பண்ணுறது, கேண்டில்ஸை வச்சு பை பண்ணலாமா அப்படின்னா, கேண்டில்ஸ் வச்சும் பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், நம்ம இது மாதிரி வீடியோலாம் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணி பை பண்ணலாம். இல்லை இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் அதெல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, அது வச்சும் யூஸ் பண்ணலாம். இதுதாங்க பேசிக்ஸ். இப்போ இதிலே நம்ம பை பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இதே வந்து இதை வந்து பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து எத்தனை குவான்டிட்டி அப்படின்றது கேட்கும். இங்கே ப்ரைஸு, இது MATனா மார்க்கெட் ஆர்டர், இது LMTனா லிமிட் ஆர்டர், அது நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலான்றது வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜனவரி மந்த்துக்கு உண்டான கான்ட்ராக்ட் வாங்குறீங்க, அது அதனுடைய லாஸ்ட் டேட் என்றைக்கும் அன்றைக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது MIS பார்த்தீங்கன்னா மார்ஜின், அதாவது மார்ஜின் ஸ்கொயர் ஆஃப், 3 மணிக்குள்ளே ஸ்கொயர் ஆஃப், அதாவது நைட்டு 12 மணிக்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும். அதேமாரி இந்த இதனுடைய மார்க்கெட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 12 மணி வரைக்கும் நடக்கும் இந்த சீசனில். ஏன்னா அடுத்து வர சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 11:30க்கே க்ளோஸ் ஆகிடும். அது ஏன்னா வந்து இந்த லண்டன் பேஸ்டு டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பற்றியும் நான் வர வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பேசிக் வீடியோனால இது மட்டும் போதும். இப்போ மார்க்கெட் ஏறுது அப்படின்னா பை பண்ணலாம், மார்க்கெட் இறங்குது அப்படின்னா செல் பண்ணலாம், செல்லிங் பண்ணலாம். செல்லிங்னா என்னென்னா, மார்க்கெட் இறங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அதுலேயும் இங்கே எத்தனை குவான்டிட்டி நார்மலாக என்ன அப்படின்றது போட்டு செல் கொடுத்துட்டிங்கன்னா, ஆர்டர் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, செல் போட்டு நம்ம எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம். ஈக்விட்டியில் வந்து செல் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நாள் மட்டும்தான் வச்சுக்க முடியும், அதை டெலிவரிக்கு எடுக்க முடியாது. இதில் அப்படி கிடையாது, இதில் எத்தனை நாள் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது அந்த கான்ட்ராக்ட் முடியாத டேட்டு, சரி அந்த கான்ட்ராக்ட் முடியாத டேட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் டெப்த் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே இங்கே காட்டுது பாருங்கள், எக்ஸ்பைரி என்றைக்கு முடியுது அப்படின்றது. இதில் இது 2018 1st month 19th வந்து இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போது இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்திங்கன்னா வந்து 1st, 2nd இருக்குது. இப்போ இந்த கான்ட்ராக்ட் என்னால் வாங்க முடியுமா, 10th மட்டும்தான் என்னால் வாங்க முடியுமா அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் அந்த கான்ட்ராக்டை வாங்கலாம். இப்போன்னா இப்போ வாங்கினீங்க என்னென்னா, அந்த 18-15 நாளுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் அந்த கான்ட்ராக்ட்.
ஓகேங்களா, உங்களுடைய விருப்பம். இல்லை எனக்கு 19 நாளுக்குள்ளே நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் வரல, அப்போது எனக்கு லாஸ் தானே வரும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே க்ரூட் ஆயிலில் ஃபிப்ரவரி மந்த்து கான்ட்ராக்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த க்ரூட் ஆயிலில் ஃபிப்ரவரி மந்த்து கான்ட்ராக்ட் இப்போ இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஃபிப்ரவரி மந்த்துக்கு உண்டான கான்ட்ராக்ட். இதில் டெப்த் மார்க்கெட் டெப்த் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபிப்ரவரி மாதம் 2023. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் 35 நாள் வந்து நம்மளுக்கு டைமிங் கிடைக்கும். இந்த 35 நாளில் வந்து கண்டிப்பாக நம்ம பக்கம் மார்க்கெட் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வீடியோவில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றத வந்து பற்றி, இந்த க்ரூட் ஆயிலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அடுத்து வர வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது பேசிக்கிறதுனால சும்மா பை எப்படி பண்ணுறது, எப்படி சார்ட்டில் சார்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றத பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா கமாடிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து தமிழில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நிறையா இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் வர இதுவில் வந்து வீடியோவாக நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். தேங்க்யூ.